ஹலோ மிகுஸ், வெல்கம் டு கேமிங் மேனஸ் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம் ஒரு பர்சனல் யூஸ்க்காக. அதெல்லாம் வந்து iPhone 7 தான் யூஸ் பண்ணிட்ருந்தோம். ஒரு காம்ஃபர்டபுளான கையில் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபோனுங்கிறதுனால நாங்கள் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து நான் 12 mini தான் எடுக்கலான்னு இருந்தேன். யூஎஸ்டி ப்ரைஸ் படி பார்த்தா அது வெறும் ஒரு 48,500 ஃபோனு. பட் அது இந்தியாவுக்குன்னு கொடுக்கும்போது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ காசு அவங்க தாராளமாக மனசில் போகணும்னு நினச்சிருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு போட்டிருக்காங்க. 76,000 இந்த ஃபோனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வேறங்கிறது ஓகே, ஐஃபோன் அவங்க பெரிய டீல் அந்த மாதிரி சீன் போட்டால் எல்லாமே ரைட்டு தான். பட் ஸ்டில் வந்து அங்கே வந்து 48,000, இங்கே வந்து 70,000. நாங்கள் இங்கே வந்து சொந்தமாக இந்தியாவில் வந்து கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது, உங்களுக்கு இனிமேல் ஐஃபோன் ப்ரைஸ் குறைஞ்சிருங்கிற சொல்லிட்டு ஒரு 60 ரூபா 55,000 கொடுத்தாங்கன்னா ஒரு 7,000 எச்சா இருந்துச்சு. ஜிஎஸ்டி காரணம் பண்ணி ஜிஎஸ்டி மேலே மோடி மேலே பழகி போட்டு விட்டுருந்தா கூட நம்ம நம்பியிருப்போம். Mi 10T Pro 5G போட்டிருக்காங்க, நமக்கு யூஸ் கிடையாது. இந்தியாவில் அந்த 5G மேட்டை பற்றி மறந்துடும். 108MP கேமரா. ஸோ வந்து நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் நான் ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன் பாரு. இப்போ வந்து நீ வந்து இந்த மூடியை மட்டும் பிடிச்சி அப்படியே பாக்ஸ் வந்து ட்ராப் ஆகிறது அப்படியே நம்ம எடுக்கிறோம். எல்லா யூடியூபரும் பண்ணுறத பார்த்து பார்த்து எத்தனை நாள் நமக்கு வந்து இதாகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோனை இப்போ வாங்கின சம்பவத்தை பற்றி பேசலாமா? நாங்கள் வந்து இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினோம். ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லுங்கள் ஜி. இது வந்து ஃபோன் வந்து 40K போட்டிருக்காங்க. அதாவது இந்த மாடல் வந்து எக்ஸாக்டாக சொன்னோன்னா 39,999, 1 ரூபா கம்மி. ஆனால் அந்த 1 ரூபா எடுத்துக்குவாங்க நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா, அது வேறு விஷயம். இது பரவாயில்ல, ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. இந்த கையில் பிடிச்சா வலிக்குது, கை ஒரு மாதிரி இதாக கவரை பிரிங்க ஜி. வலுக்கிறத பத்தி நான் பேசல, ரொம்ப ஃபோன் வந்து பெருசா இருக்கு, கெட்டியா இருக்குன்னு சொல்றாங்க, சாலிடா இருக்கு. எனக்கு என்னமோ இது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஆனா இல்ல ஜி, உங்க கைக்கு கரெக்டா தான் ஜி இருக்கும். நாங்க ஃபோனை இந்த ஆங்கிள் காட்ட போறதே கிடையாது, ஃபேஸ் ரிவீல் ஆயிடும். ஏன்னா இந்த ஃபோனு அந்த அளவுக்கு மிரராட்டா இருக்குங்கிறது நீங்க இந்த ஃபோனை ரிவ்யூ பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி நீங்க ப்ரொஃபஷனலான அன்பாக்சிங்ல எதிர்பார்க்காதீங்க, நாங்க ஃபோன்ல தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, பட் இனி இந்த ஃபோனை வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷனலாகவே எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த ஃபோன் கொடுக்குன்னு சொல்லி. அது என்னன்னா ட்ரை பாடுவாங்க வக்கீல்ல, அதனால் கையில் பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கேன். இவர் இப்படி தான் பேசுவார், இதெல்லாம் கட்டுக்காதீங்க ஜி. நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. சரி, அடுத்து ஃபோனோட சேர்த்து என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஏதாவது வருதா? இல்லை இது ஆப்பிள் இல்லை. ஒரு சிம் எஜெக்டர், அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துருக்கானுங்க. முக்கியமான விஷயம் இதுதான், எனக்கு ஃபேவரட்டான விஷயம் இதுதான். எந்த கம்பெனியும் பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம். இப்படி என்ன கொடுத்துருக்காங்க? இது என்ன தெரியுதுல்ல? ஓ, ஜாக்கு, கனெக்டர், நம்ம கன்வெர்ட்டர். எந்த ஃபோன் கம்பெனியும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளாக்ஷிப் வாங்குறான், அவன்கிட்ட வந்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஃபோன் ஹெட்ஃபோன்ஸ் இல்லைங்கிறதே யோசிக்காம இந்த ஐட்டத்தையே உள்ளே வைக்காமல் எல்லா கம்பெனியும் நாசமாக போன பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் 33W சார்ஜரு, அதுக்கப்புறம் அது ஸ்விட்ச் கேபிள். ஸோ நம்ம ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர், ஃபோனை கையில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. அந்த கிராம்ஸை பற்றினும் பேசுகிறாங்க, எனக்கெல்லாம் பெருசாக வித்தியாசம் தெரியல. வெயிட்டாக நம்ம கைக்கெல்லாம் தெரியாது பஸ். அடுத்தது வந்து இந்த எப்படியாச்சே சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து கைரேகப்படுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்மஜ்ஜும்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. கையை வச்சோம்னாலே போதும், அப்படியே தள்ளலைன்னா நானும் தெரிஞ்சிருவேன், அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ கேஸ் யூஸ் பண்ணுறது எப்படி இருந்தாலும் இவங்க லூஸ் மாதிரி இந்த கொரில்லா சிக்ஸுங்கிறதுக்காக கேஸ் யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க யாரும். எப்பயுமே கேஸ் யூஸ் பண்ணுறது சேஃப். அது 40,000 இருக்கிறதால கண்டிப்பாக ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸ்லிப்பரிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேஸுங்கிறது ஒரு ஃபோனுக்கு அத்தியாவசியம். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி இந்த ரிவ்யூவர்ஸ் மட்டுமே தான் வந்து இந்த மாதிரி நம்ம கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணி வந்தாலும் சொல்லிக்குவாங்க. ஒரு நார்மல் யூஸ் இருக்குதான் கீழே ஃபோன் வந்துச்சுன்னா அந்த 40,000 ரூபா அப்படியே அந்த சம்பாதிச்ச வரைக்கும் பேக்ரவுண்டில் போய் யோசிக்க வரும். மண்டேல 40,000 ரூபா லாஸ்ட் இஎம்ஐ போட்டிருக்கோம். அந்த இஎம்ஐ கட்டுற காசு, அப்புறம் இந்த மக்கள் ஏதாவது கொஞ்சம் நமக்கு போடுற காசு, அதுதானே
சரி ஓகே நம்ம ஃபோன் ஆன் பண்ணுவோம். ஓகே ஸோ ஃபோன் ஆன் ஆகிற நேரத்தில் நம்ம ஃப்ளிப்கார்ட் பண்ண கூட்டை பற்றி பேசுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் ஃபோன் ஆர்டர் பண்ணோம். ஃபோன் வந்து அப்ளை சொன்ன மாதிரி 40K. பட்டு எங்களுக்கு என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆஃபர் போட்டோம், ஒரு கார்டு ஆஃபர் ஒன்று போட்டோம், எஸ்பிஐ கார்டு ஆஃபர் போட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து அரௌண்ட் 32,500 கிட்டே வந்துச்சு. ஓ, பயங்கர ஃபஸ்ட்டாக ஆக்டிவிட்டி அது. ஸோ நாங்கள் வந்து ஃபோன் ஆஃபருக்கு வந்து கிட்டத்தட்ட 6,250 ரூபாய்க்கு அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்க. நாங்களும் ஓகே நல்லா இதாக இருக்கேன்னு சொல்லி எங்களோட ஓல்டு ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டோம். நம்ம அந்த ஃபோனை வந்து ஃப்ளிப்கார்ட்கார வாங்கிட்டு போகும்போது என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பண்ணி ஒரு ஏஐ ஆப்பு அது இதுன்னு கண்டாவியில் ஒரு டைலாக்கை பேசி கடைசியில் எங்ககிட்ட வந்து அந்த ஃபோனை வெறும் 4,000 ரூபாய்க்கு 3,900 ரூபாய்க்கு அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிட்டான். இதில் ஆக்சுவலாக சைடு ஃபிங்கர் பிரிண்ட் வேறு இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஃப்ளிப்கார்ட் பற்றி சொல்லி முடிச்சிடறேன். நான் ஃபோனுக்கு வந்து அவங்க ஏதோ ஏஐயோட ஃபோட்டோ வச்சு ஏஐ வச்சு அந்த ஃபோனை வந்து கேப்சர் பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் அவங்க வந்து அந்த இது கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் ஏதோ 6 டெஸ்ட் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த 6 டெஸ்ட்டில் 3வது டெஸ்ட்டில் வந்து ஃபோனோட பாடிக்கு வந்து கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ பாடி கண்டிஷன் எங்களுக்கு ஃபோனை பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தாலுமே 3 வருஷம் யூஸ் பண்ண ஃபோன்னால் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும், பட் டென்ட் எதுவுமே இல்லை. பட் அவங்க என்னமோ வந்து ஃபோனில் வந்து டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபோனை வந்து வெறும் 4,000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போனாங்க. ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2,300 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வந்து நாங்கள் காசு பே பண்ணி தான் திரும்பி இந்த ஃபோன் வாங்கினோம். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் மூடிட்டு அட்லீஸ்ட் 4,000 ரூபா நான் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுப்பேன் ஓப்பனாக சொல்லிட்டு போயிருந்தோம். இல்லை பகைய வளர்க்குறீங்க தலை. இல்லை ஓப்பனாக சொல்கிறேன், இல்லைப்பா 4,000 ரூபாய்க்கு தான் போய் எடுத்துக்குவேன், சும்மா பேருக்கு 2,000 போட்டிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அதை பற்றி வேணாம், அந்த மாதிரி அந்த வேலையை நமக்கு வேணாம். ரைட்டு, தேவையில்லாமல் வந்து ஆசையை கேட்டி. சரி, அந்த 144 Hz டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தானே ஓப்பனே பண்ணியிருக்கோம், செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். ஓப்பனிங்லேயே வந்து 144 Hz கொடுத்துருக்காங்களா, அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மேலேயே இருக்குது. ஓ, இங்கே இருக்குது 60 Hz தான் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. அதுவே நல்லாயிருக்கு, நம்ம 140 Hz போடலாம். ஜி, கிராக் வாட்ச் போங்க ஜி. இப்போ உனக்கு கிராக் வாட்ச் போயே ஆகணும். ஆமாம் ஜி. அப்படியே பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து K20 வச்சு ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? சரி ஓகே, K20 ப்ரோ கொண்டு வாங்க. இதோ வரேன், கோ. ஓகே, இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்க்ரீன் மூவ் ஆகிற ஸ்மூத்னஸ் நல்லா தெரியுது. இவ்வளோ மாதிரி அப்படியே ஸ்டக்காகி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது கொஞ்சம் ரெண்டையும் அட் அ டைமில் டாப் டு பாட்டம் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். இது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து இதில் கிளியராக இருக்குது. இதில் வந்து ரொம்ப ஏதோ ஸ்டக்காகி அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஸ்டக் ஆகுறது தெரியுது. இது வந்து 60 Hz மானிட்டர்ஸ் ஞாபகம் வருது, இது வந்து 144 Hz. ஸோ அதுதான் வித்தியாசம். பட் ஹெர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பண்ணிட்டு இருக்கிற டிவைஸ் வந்து K20 Pro. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து வெளிநாட்டில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இது என்னன்னு சொல்லுவாங்க, Mi 90 Pro. இது Mi 10 Pro. ஆக்சுவலாக இதோட சக்ஸஸர் தான் இந்த ஃபோனு. ஒரிஜினலாக சொல்ல போகணும்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் நமக்கு இதை வந்து K20 Pro சொல்லி நமக்கு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரிஜினலாக பார்த்தா இதோட சக்ஸஸர் இந்த மாடல். டிஸ்பிளே பற்றி போய் பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வருது, உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வருது. பட் உங்களுக்கு கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, இந்த ஃபோன் எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஃபோனில் வந்து பிரைட்னஸ் இல்லை, அதாவது ஒரு ஆவரேஜ் பிரைட்னஸ் தான் இந்த ஃபோனில் தெரியுது. தெரியுது, பட் இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலி LCD டிஸ்பிளேங்கிறதுனால நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, நமக்கு வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன் பண்ணால் தான் இருக்காங்கம்மா. ஆன் பண்ணும்போது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கல்ல ஜி, அதில் வேலை செய்யும். ஓகே, ஏன்னா இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்தி என்ன சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. ஸோ அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஃபோன் பற்றி எதுவுமே இதுக்கு மேலே எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இது ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன். நாங்கள் ஃபோன் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்து காமிச்சிருக்கோம், மற்றபடி இதில் எதுவுமே நாங்கள் பண்ண போகிறது கிடையாது.
உங்களுக்கு அப்படி இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க, ஒரு 1 வீக் அப்புறம் இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குது, யூசேஜ் எப்படி இருக்குது, ஒரு ரிவ்யூ மாதிரி வேணும், உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி இன்னொரு வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். அடுத்த வீடியோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை பற்றி ரொம்ப தெரிஞ்சியாக பேசிகிட்டு இருந்தோம், பட் என்ன தான் இவன் கொடுத்தாலும் நான் யூஸ் இல்லாமல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன். இப்பயுமே உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன, இந்த மாதிரி இதாக இருக்கிறது தான் பிரச்சனை, அமுங்கி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்டாக டைரெக்டாக வாங்கிடணும் உண்மையே சொல்ல போகணுன்னா. இல்லை அதை ட்ராப் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஜி. ஏ அப்படி தான் நினச்சதோ, இந்த பபிள் ட்ராப் தான் இதுக்கு ப்ரொடெக்ஷன், வேறு என்ன, இதை ஏன் ட்ராப் பண்ணக்கூடாது? 2300 ஒரே நிமிஷத்தில் காணாமல் போயிடும். இது என்ன பொட்டி? இது ஆக்சுவலாக நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம், மீ ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன் 2C. இதில் ஆக்சுவலாக இன்னொரு 700 போட்டால் இன்னொரு மாடல் இருக்குது, ஆனால் இது ஆக்சுவலாக இன்னும் பெட்டர், பேட்டரி பெட்டராக இருக்குது. இந்த சீனா இதே என்னோடய ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குறது. ட்ரூ ஒயர்லெஸ் சொல்லுங்கள். ட்ரூ ஒயர்லெஸ் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் நேரில் பார்க்கும்போது மேக்னெட்ரா. ஆமாம் ஜி, எனக்கு ஆச்சரியம் தானே, இதெல்லாம் அந்த படத்துலேயே இதிலெல்லாம் பார்த்து பார்த்து பழக்கமாயிட்டு ஃபஸ்ட் டைம் அது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நாங்கள் மேலே வச்சா கனெக்ட் ஆகிருமா? இல்லை இல்லை தம்பி, நீங்கள் ஃபோனில் ப்ளூடூத் பண்ணுவீங்களா? பேர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ இது எப்படி ப்ரேர் பண்ணுறது, அவங்க டீட்டெயில்ஸ் தெரியுமா? உங்கள் ஹெட்ஃபோனை முதல்ல வெளியிடுங்க. வெளியிடுங்க. ஆமாம், இதுக்குள்ளே அதுக்கு முதல்ல கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேர் ஆகும். அது கனெக்ட் தான் பண்ண முடியும், பேர் ஆகாது. ஓகே, நம்ம இப்போ ஃபைனலி வந்து டிவைஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நாங்கள், எங்களுக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறனால இப்போ தான் மேனுவல் படிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப கிட்ட வச்சு இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கரெக்டாக கலக்குது. சரி, நீங்கள் இங்கே இது ரீலோட் பண்ணாமல் விட்டேன். சார் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே நாங்கள் ரிவ்யூலாம் போட போகிறதில்லை. ஜஸ்ட்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்குன்னு நாங்கள் அடிக்கடி நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பாட்காஸ்ட்டோ இல்லை வீடியோக்கு ரெக்கார்டிங்கோ ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலிங் ஃபீச்சர் இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இது வாங்கினோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேறு எதுவும் நான் நார்மல் யூசேஜுக்கு பண்ணுவோம், மற்ற முடிச்சுக்கலாம். ஸோ சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை, தேங்க்யூ.